Hello friends, welcome back to my channel. Lovely beautiful vlog subscribers, உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்க்காதவங்க என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னோடய சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வெக்கேஷன் போயிட்டு மறுபடியும் சவுதி அரேபியா ரிட்டர்ன் ஆயாச்சு. நாங்கள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜில் இமீடியட்டாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் நான் வச்சுருந்தேன் பேக் பண்ணி, அந்த மாதிரி ஈஸியாக எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த பேக் மட்டும் இப்போ நம்ம உடனே ஓப்பன் பண்ணி அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து ஃபஸ்ட்டில் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். முருங்கைக்கீரை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே கொண்டு வர்றப்போ ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி மிக்ஸி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நான் இது வரைக்குமே ப்ரீத்தி தான் நான் யூஸ் பண்ணுறது, ஆனால் இந்த வாட்டி மட்டும் நான் இந்த மாதிரி மீடியம் பிராண்ட் வந்து நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இது நல்லாயிருக்கு. என்னென்னா இதில் வந்து இருக்கக்கூடிய அந்த கப்ளர் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி அந்த கலரும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ளூவில் எனக்கு கிடச்சிது, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து 8200. நான் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினேன், பார்த்தீங்கன்னா ஒரு 4000 சம்திங் அந்த மாதிரி தான். ரேட்டும் வந்து ஓகே தான், ரொம்பவே வந்து சாஃப்டாக ஒரு ஸ்மூத்தாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனுடைய அந்த லாக்கிங் சிஸ்டம் எல்லாமே செல்ஃப் லாக் சிஸ்டம், ரொம்ப செக்யூர்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டோம் ஷேப்பில் இருக்கிறனால ஹைட்டு கம்மியாக இருக்கும், செல்ஃபில் வந்து நம்ம ரேக்கில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வசதியாக இருக்கும். ஸோ வந்தவுடனே மாவெல்லாம் இன்னும் அரைக்கல, இட்லி பேட்டர் எதுவுமே இல்லை. ஸோ பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூடுல்ஸ் தான் வந்து இன்றைக்கி நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். யூஸ்வலாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி பிளெயின் நூடுல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா எக் வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி இந்த மாதிரி போட்டு கொடுத்தேன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்ஸ் இன் எ வைல் இந்த மாதிரி அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ்லாம் நான் பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் முருங்கைக்கீரையில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்பவே வந்து முருங்கைக்கீரை சூப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடிக்கல்ல ஜீரகம், மிளகு, மல்லி, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் இது எல்லாமே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வைக்கலைன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம தட்டி வச்ச இந்த மசாலாலாம் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி காம்பு எல்லாமே ரிமூவ் பண்ணி இலையை நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி அதை இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் சிம்மில் இருந்து அது நல்லா இருந்து வேகட்டும். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பனீர் சாண்ட்விச் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பனீர் எடுத்து கொஞ்ச நேரம் ஃப்ரீசர்லேருந்து வெளியே வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் ஆனவுடனே கைனால் நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணிடலாம். அப்புறமா ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளித்து பூண்டு பச்சை மிளகாய் குட்டி அந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து அந்த வாசனை வர்றது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள், அப்புறமா மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாமே இந்த ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சமாக சேர்த்தா போதும். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போனோடனே அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வந்து பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து அதில் இந்த மாதிரி பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து வெளிப்பக்கம் வந்து டோஸ்ட் பண்ணும்போது தெரிகிற மாதிரி அப்ளை பண்ணி இப்போ நான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணியாச்சு. கிரில் பேன் இல்லைன்னா தோசை தவா எடுத்துக்கோங்க, அதில் நம்ம இந்த மாதிரி சாண்ட்விச் எடுத்து வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி அமுத்தி கொடுத்தோம்னா நம்ம ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் நல்லா சூப்பராக வந்து ஜாயின் ஆகிருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம எடுத்துட வேண்டியதான்.
ஸோ இப்போ சூப்பு ரெடி ஆகிடுச்சு. அதை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் நீங்கள் போட்டு நல்ல சூடாக நீங்கள் வந்து இதை எடுத்துக்கோங்க. முதுகுவள்ளி, முட்டி வள்ளி, இந்த மாதிரி முட்டி தேய்கிறது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து ரொம்பவே அதை தடுக்கிறதுக்காக இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எனக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அனுப்புங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்குறது வரைக்கும் பை பாய்.